கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவரையும் தினமரும் முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மை மீட்கும் வார்த்தை யாக்கோபு 1:22. இறைவார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். பிரியமானவர்களே, நாம் அநேக வேளைகளில் இறைவார்த்தையை கேட்கிறோம். ஆலயங்களில், சமூக வலைத்தளங்களில் அநேகரின் சாட்சிகள் செய்திகளை கேட்கிறோம். ஆலயத்தில் இறைவார்த்தையை கேட்கிறோம், இதை கடைபிடிக்க வேண்டும் என்றெல்லாம் தீர்மானம் எடுக்கிறோம். ஆலயத்தை விட்டு வெளியே வந்தவுடனே அதை அப்படியே மறந்து விடுகிறோம். இந்த இறைவார்த்தையே நம்மை மீட்கும் வார்த்தை. நம் வாழ்விற்கு தேவையான அனைத்தும் அடங்கிய பொக்கிஷம் இறைவார்த்தை. நாம் அதை கேட்கிறவர்களாய் மட்டும் இல்லாமல் அதன்படி வாழ்கின்றவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது நமக்கு பயனளிக்கும். விதைப்பவர் ஓமை குறித்து நாம் அறிவோம். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன, பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. சில விதைகள் பாறை பகுதிகளில் விழுந்தன, மண் இல்லாததால் விரைவாக முளைத்தன, மேலே எலை எலை வேறில்லாமையால் காய்ந்து போயின. சில விதைகள் முச்செடிகள் நடுவே விழுந்தன, முச்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. சில நல்ல நிலத்தில் விழுந்தன, 100 மடங்காகவும் சில 30-60 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தது. நாம் வழியோரம் விழுந்த விதைகளாய் இல்லாமல் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாய் 100 மடங்கு பலன் கொடுப்பவர்களாய் மாற வேண்டும். தினமும் இறைவார்த்தையை வாசித்து ஜெபிப்பவர்களாய் மட்டும் இல்லாமல் நம் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுபவர்களாய் மாற வேண்டும். அன்பு இறைவா, உம் வார்த்தையை நாங்கள் கேட்கிறவர்களாய் மட்டும் நின்று விடாமல் அதன்படி நடக்கிறவர்களாகவும் எங்களை மாற்றும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமென்.